ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு மண் அள்ளி போட போகிறேங்க. அதுதான் இன்றைக்கி இந்த வேலை. சரி, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வேலை வந்ததுங்க. ஒரு நாள் வந்துட்டு ஈவினிங் போல் ஒரு 4 மணிக்கு பக்கமாக வந்தோம். வந்துட்டு இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி போட்டு அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லும் மண் அடித்தாங்க. மண் அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்ணோம். அதுதான் நீங்கள் இன்றைக்கி ரெண்டையும் சேர்த்து ஒரு வீடியோவாக பார்க்க போகிறீங்க. இப்போது வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொட்டி வச்ச மண் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து கீழே வந்துட்டு ரேம்ப் அடிக்க போகிறோம். ஏன்னா பேஸ்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. அதனால் ரேம்ப் அடித்து அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மண்ணை ஃப்ரண்ட் பக்கெட் மூலியமாக அள்ளி கொண்டு போய் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மார்க் காட்டுறேன். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மண்ணை கொட்டி, அதாவது ஃப்ரண்ட் பக்கெட்டில் அள்ளிட்டு போய் கொட்டி, அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது வந்துட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு காலமெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு மண் போடுறதுக்கு உண்டான வசதி கிடையாது. ஏன்னா ஹைட் ரொம்ப ஒரு 7-8 அடிக்கு பக்கமாக வருது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ரேம்ப் அடிக்கிற இடத்துலையே கொண்டு போய் எல்லாம் மண்ணை கொட்டி வண்டியை பேக் சைடு கொண்டு போயிட்டு பேக் பக்கெட்டில் அள்ளி கொட்டி அதுக்கப்புறம் அந்த சைடு வந்துட்டு ஒரு ரேம்ப் அடிக்க போகிறோம். அந்த சைடு ரேம்ப் அடித்து அந்த எண்டில் வந்துட்டு கொண்டு போய் கொட்ட போகிறோம். சரி, வாங்க வீடியோ எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஐடியா நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ரேம்ப் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய கல் இருக்குதுங்க. ஏன்னா மண் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல் மேலே ஏறி ஏறி டயர் கிழிஞ்சு போயிடும். அதனால் வந்துட்டு பேக் சைடில் அந்த கல்லை நோக்கி விட்டு அதுக்கப்புறம் ரேம்ப் அடித்து அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கில் அள்ளி போகலாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது வந்துட்டு க்ளோசிங் பண்ணும்போது பிரேக்கிங் ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு. பிரேக்கிங் ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வியூவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நான் எங்கெங்கே பார்க்குறனோ அதையெல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வண்டி ஓட்டும்போது எங்கெங்கே பார்த்துட்ருக்கேன், என்னென்ன கவனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மண்ணை நிரப்பணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி ஹைட் இருக்கும். ஆக்சுவலாக இதே வீடியோவை நீங்கள் வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக இருக்கும். வெளியிலிருந்து கேப்சர் பண்ணால் ரொம்ப ரிஸ்க்கான சைட்டில் வண்டி ஓட்டுற மாதிரியே ஒரு தோணல் இருக்கும். ஆனால் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ரிஸ்க் தெரியாது. பட் அதெல்லாம் ஒரு நேக்கில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு அனுபவத்தில். அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரெண்டு வந்துட்டு பக்கெட்டில் மண் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு மேட்டில் இந்த ரேம்ப்லேயே தான் இந்த ரேம்ப்லேயே ஏறிட்டுருக்கோன்னு வைங்க. வண்டி வந்துட்டு அப்படியே மேலே ஜம்ப் ஆகும், அதாவது அந்த வீலிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீல் ஆகும். அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி இந்த சைடே போகும், இல்லை இந்த சைடு ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த 1 சைடு பிரேக் வருங்க, ரைட் சைடு இருக்கா, அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் அள்ளி இந்த இதுக்குள்ளேயெல்லாம் கொட்டிகிட்ருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்க்குள்ளே வந்துட்டு மண் போடக்கூடாது, வண்டி வந்துட்டு மேலே ஏறியும் போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மண்ணை போட்டு அதுக்கப்புறம் அள்ளி பேக் பைட்டில் அள்ளி இதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இதுலேயும் பேக் பைட்டில் தான் அள்ளி போட போகிறோம். அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த செவுத்தோரமாக, அதை வந்துட்டு ஃப்ரண்ட் பைட்லேயே எடுத்து போட்டுடலான்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா டாரஸோட டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகலைங்க, அப்படியே ஹைட்ராலிக்கை தூக்குனாங்கன்னு வைங்க, அப்படியே வண்டி அப்செட் ஆயிடும். அதாவது மேலே தூக்கிக்கணும்னு வச்சுக்கிங்களேன். அதனால தான் டிரைவர் இறங்கி வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது டோரை வந்துட்டு திறக்கிறதுக்கு உண்டான ஐடியா பண்ணிகிட்ருக்காப்புல, தட்ட போகிறாப்புல.
அதே போல் டிப்பர் ஆகட்டும் டிராக்டர் ஆகட்டும் எந்த வண்டியாக இருந்தாலும் ஹைட்ராலிக் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு வீல் வந்துட்டு ஒரு பள்ளத்துலேயோ ஏதாவது இறங்கியிருந்து நீங்கள் வண்டி ஒன் சைடாக இருக்கும்போது தூக்குனா வண்டி வந்துட்டு கன்ஃபார்மாக அப்செட் ஆகும். அப்படி இல்லாட்டி ஹைட்ராலிக் ரேம் வந்துட்டு உடையும். இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ரண்ட் பகிலே அள்ளி போட்டலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இப்போ ரேம் பிடிச்சிட்டு இருக்கேன். ரேம் பிடிச்சதுக்கப்புறம் மண் அள்ளி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ரேம்பை வந்துட்டு கிளச்சுட்றேங்க. கிளச்சுட்டு தான் அந்த பக்கம் போகணும் இந்த மண். இனி இங்கே வந்துட்டு ரேம்பு தேவையில்லை, அதனால் வந்துட்டு நம்ம ரேம்பை வந்துட்டு கிளச்சுட்டு ஃப்ரண்ட் பகிரில் வந்துட்டு அள்ளி கொண்டு போயிட்டு இப்போது ரேம்ப் அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் பிறகு இப்போ அங்கே வந்துட்டு இப்போ போட போகிறோம். ஓகே, கிளச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பகிரில் வந்துட்டு அள்ளி கொண்டு போயிட்டு இப்போ அந்த ரேம்ப் புதுசாக போட்ட முடியாது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஹைட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 அடி பக்கமாக செவுறு கட்டியிருக்காங்க. அதனால் அங்கே வந்துட்டு ஒரு ரெண்டோடு கொட்டி இருந்தது, அதை அப்படியே ரேம்ப் அடிச்சு விட்டாச்சுங்க. இப்போ அங்கே தான் கொண்டு போயிட்டு இதை கொட்ட போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே போல் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்விங்க, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசிபி வந்துட்டு ரேம்பில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், அதாவது ஃப்ரண்ட் பக்கில் வந்துட்டு மண்ணோ ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கப்போ திடீர்னு வண்டி வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக ஸ்லோ பாச்சுன்னா டீசல் வந்துட்டு ஒன் சைடாக வந்துட்டு கம்மியாக இருக்கிறப்போ அந்த மாதிரினே வச்சுக்கோங்களேன், திடீர்னு வண்டி ட்ரை ஆயிடுச்சு ஸ்லோப்பில் ஏறிட்டுருக்கிறப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் இந்த ஒரு மேட்டர் ஞாபகம் வச்சுங்க, ஸ்டேரிங் வந்துட்டு லாக் ஆயிடும் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பார்த்து சூதானமாக வண்டி ஓட்டுங்க.